ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சுவையும் மனமும். நான் பவானி ஸ்ரீதர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுக்கு தேவையான இன்ஸ்டன்ட் பவுடர் ஹோம்மேடாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, மறக்காமல் சுவையும் மனமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு தானாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கடையில் தான் வாங்கியிருப்போம். எப்படி வீட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து ஹோம்மேட் பால் பவுடர். ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஒரு கப்புக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கால் கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய சேமியா தான் நான் எடுத்திருக்கேன், ஆச்சி சேமியா. ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், தேவையான அளவுக்கு முந்திரி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ரவை. ரவை வறுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் எப்பயுமே வறுத்து வச்சுருப்பேன். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நான் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகி வரட்டும். நெய் வந்திருக்கு. அதில் எடுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். சிம்மான ஃப்ளேமில் வச்சு வருங்க. முந்திரியில் இருக்க முழு ஈரப்பதமும் போய் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஃப்ளேமில் முந்திரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வறுத்த அதே பேனில் இருக்கிற கொஞ்சோண்டு நெய்லியே நான் வந்து எடுத்து வச்சுருந்த சேமியா சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் நெய் நான் சேர்க்கலை. சேமியாவும் சிம்மான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுங்க. அதில் இருக்க ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போயிருக்கணும். லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேமியா வந்து வறுபட்டு வந்திருக்கணும். சிம் ஃப்ளேமில் சேமியாவை நல்லா வறுபட்டு எடுத்தாச்சு. எல்லா சைடுமே ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். ஜாரில் சர்க்கரை, ஏலக்காய் தூள், ரவை மூணையும் சேர்த்து முதல்ல நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் நமக்கு நிறைய கடையில் கிடைக்குது. இருந்தாலும் நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கோமோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்துக்கு டக்குன்னு பண்ணிடலாம். 5 நிமிஷம் போதும் இந்த மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோன்னா பாயசம் பண்ணுறதுக்கு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ரவையும் சேர்த்து அரைச்சதுனால ரவை நமக்கு முழுசு முழுசாக தெரியவே தெரியாது. இதில் எடுத்து வச்சுருந்த பால் பவுடரையும் சேர்த்து பல்ஸ் மோல்டில் ஒரு 2-3 தடவை அடித்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் அடிக்கிறது. எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கணும். சர்க்கரை கூட பால் பவுடர் சேர்த்து அரைச்சிடாதீங்க. சர்க்கரை மிக்ஸி ஹீட் ஆகும்போது அடியில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தான் நான் சொல்கிறது. இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆற வைங்க. சூடே இருக்கக்கூடாது. இது நல்லா சூடாறி வரட்டும், நம்ம பார்க்கலாம். பொடிச்சு வச்சுருந்த பவுடர் நல்லா ஆறிடுச்சு. வறுத்து வச்சுருந்த சேமியாவும் நல்லா ஆறியிருக்கு. நெய் பாருங்கள், கையில் ஒட்டலை. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இந்த சேமியாவை அந்த பவுடரில் நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். திராட்சை நீங்கள் சேர்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்துட்டு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பொருளும் ஒன்று சேர கலந்து வரணும். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இந்த மிக்ஸ் வச்சு நம்ம எப்படி பாயசம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மிக்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், மிக்ஸ் ரெடியாக இருக்குது. கடையில் நீங்கள் பேக்கெட்டில் வாங்கி பிரிச்சிங்கன்னா மிக்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும். இதை வச்சு நம்ம பாயசம் பண்ணலாம். இல்லை, நம்ம ஹோம்மேட் மில்க் பவுடர் சேர்த்துருக்கோம். மில்க் பவுடர் ரெசிபி பாலை சுண்ட வச்சு திக்கு கோவை எடுத்து அதிலேருந்து பண்ணியிருந்தோம். அதுவே பாயசத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பால் சுண்டி வந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நான் பால் பவுடர் ரெசிபிக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சேனலை விசிட் பண்ணியும் பாருங்கள். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் சாதாரண தண்ணி தான் எடுத்திருக்கேன். சுடு தண்ணி எடுத்துடாதீங்க, கட்டி கட்டி ஆகிடும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய பாயசம் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க மொத்த பாயச பவுடரில் கல்யாண வீட்டில் சர்வ் பண்ணுற மாதிரி 30 பேருக்கு பாயசம் தாராளமாக சர்வ் பண்ணலாம். பாயசம் திக்னஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம 1 ஸ்பூன் ரவை சேர்த்து பொடிச்சிருக்கோம். கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போ பாருங்கள், பாலில் கலந்த மாதிரியே தான் இருக்குது. சர்வ் பண்ணி பாயசம் அடுப்பில் வச்சாச்சு. பாயசம் கொதிச்சு வரட்டும். பால் பவுடராக இருந்தாலும் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இடையில கலந்து விடுங்க. பாயசம் கொதி வந்துடுச்சு. சிம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தால் நம்மளுடைய பாயசம் ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், சேமியா நல்லா வெந்துடுச்சு. மேலே எழும்பி வந்திருக்கு சேமியாலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது கெட்டியாகும்.
பாயசம் ரெடியாக இருக்குது. வெளியூரில் இருக்கவங்களுக்கு நம்ம ஊருக்காக பொடி வெரைட்டிஸ்லாம் கொடுத்து விடுவோம். இனிமேல் மறக்காமல் இந்த இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸியும் நீங்களே ரெடி பண்ணி கொடுத்து விடுங்க. 5 நிமிஷம் போதும். டீ போடுற நேரத்தில் ஒரு பாயசம் வச்சு குடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இதை செஞ்சு வச்சுருந்தோன்னா ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சட்டுன்னு ஒரு பாயசம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதை செஞ்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜு டெம்பரேச்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. இடையில எடுத்து யூஸ் பண்ணுமோ ஈர ஸ்பூன் எதுவும் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு இது நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பாலை சுண்ட வைக்காமல் சட்டுன்னு பண்ணி பட்டுன்னு குடிக்கிற மாதிரி ஒரு அருமையான பாயசம் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் இந்த இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் தான். நீங்களும் இதை ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே சுவையும் மனமும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் நேம் பக்கத்தில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தானாக வந்துடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.